திருப்பூர் காங்கயம் சாவடி பாளையத்தைச் சேர்ந்தவர் குணசேகரன், ஆயில் மில் அதிபர். இவரது வீட்டிற்குள் புதன் இரவு முகமூடி அணிந்த 10 பேர் கும்பல் புகுந்தது. குணசேகரன், அவரது மனைவி செல்வி மற்றும் மகன் தனுஷ் ஆகியோரை கத்தியை காட்டி மிரட்டினர். மூவரையும் கட்டி போட்டனர். பீரோ மற்றும் லாக்கரை சாவியை போட்டு திறந்து 25 பவுன் நகை மற்றும் 10 லட்சம் ரூபாயை கொள்ளையடித்தனர். வீடு முழுவதும் மிளகாய் பொடியை தூவிவிட்டு எஸ்கேப் ஆகினர். 3 தனிப்படை அமைத்து கொள்ளையர்களை போலீசார் தேடுகின்றனர். 2 ஆண்டுகளுக்கு முன் பெண்ணை கொலை செய்து நகை மற்றும் பணத்தை கொள்ளையடித்த முகமூடி கொள்ளையர்கள் இதுவரை கைது செய்யப்படவில்லை. மீண்டும் அதே பகுதியில் முகமூடி கும்பல் கைவரிசை காட்டிய சம்பவம் மக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது.